கதிரவன் ஏர்களுக்கு வணக்கம் நாம் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி டயட் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது சுகர் அண்ட் ஆயில் ஃப்ரீ அவ்வளோதான் அந்த ரெண்டு மட்டும் சேராமல் பார்த்துக்கணும் நம்ம ஸோ லன்ச் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆர் ஃபோர் ஓ கிளாக் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற குவான்டிட்டி ரைஸை விட நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்போ பசிக்கும் ஸோ அந்த த்ரீ ஆர் ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் என்ன பண்ணலாம் போண்டா வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்ற மைண்ட் வரும் பட் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அகெய்ன் சேலட்ஸ் புரோக்காலி லெச்சூஸ் பாசி பயிர் பச்சை பயிர் இருக்கு இல்லையா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் இது கூட நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்றவங்க லெமன் பிழிஞ்சிக்கலாம் அப்போது லெமன் புளியும் போது உங்களுக்கு அது ஒரு வரும் ஸோ இது கூட மல்லியில் நிறையா கட் பண்ணி போட்டுக்கலாம் மிங்க்லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம் சாப்பிட முடியணையால் அப்படின்றவங்க போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் தோன்ற டைமில் வந்து இதை நீங்கள் ஒரு பெரிய பவுல் நிறையா சாப்பிட்லாம் இது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் போடாது அண்ட் பசி தாங்கும் நல்லதும் கூட அதில் அந்த ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களை அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாது யூஸ்வலாக டயட் இருந்தால் டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக வரும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகாது ஸோ ஸ்நாக்ஸ் இது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸ் இது இது எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது முடிச்சுட்டு நீங்கள் டின்னர் வந்து செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ஆகாது அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த டயட்டுக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் என்ன டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட் அப்புறம் அவங்க சிக்கன் எடுத்துக்கலாம் நீங்கள் சிக்கனை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு மல்லி இலை புதினா கருகப்பில இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க அதை வந்து நல்லா லைட்டாக எண்ணெயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் லோ ஃபேட் ஆயில் கிடைக்குது ஆலிவ் ஆயில் அது சும்மா அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட நீங்கள் லைட்டாக அந்த கடுகு போட்டு தாளிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு அது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போனவொடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸும் அதில் போட்டு சால்ட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரெடி இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட அது கூட ஒரே ஒரு கோதுமை ரொட்டி எண்ணெயே இல்லாமல் ஒரு ரெண்டு ரொட்டி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வயிறும் நிறைஞ்சிரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் எதுவுமே உங்களுக்கு வெயிட் போடாது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் வெஜிடேரியன் சிக்கன் வேண்டான்னு சொல்கிறவங்க சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாலக் பன்னீர் செய்வோம் இல்லையா அதே ஸ்டைலில் நீங்கள் பாலக் கடைச்சா பாலக் பன்னீர் ஆர் நான் அந்த சொன்ன மல்லி எல்லாம் கருகப்பில புதினா அந்த அரைச்சி அது கூட போட்டு நீங்கள் ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் டேயும் உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் டயர்டாக மாட்டிங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல ட்ரிப்போடு சந்திக்கலாம் வணக்கம்